Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா, செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவோட நடந்துக்க வேண்டும். அப்படி செல்வம் இல்லை, வறுமையில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவோடு நடந்துக்கணும், வறுமையில் வாழ்கிற காலத்தில் அதே ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க, மானம் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம 8th தமிழ் நியூ புக்கில் இயல் 7ல் விடுதலை திருநாள் அப்படின்ற டைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைட்டிலே வந்து கொடுத்துட்டாங்க, விடுதலை திருநாள். என்ன சொல்ல வராங்க இந்த விடுதலை திருநாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீ ராஜேந்திரன். இவரை வந்து ஷார்ட்டாக மீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த கவிதையோட ஆசிரியர். நம்ம பாட்டு பார்க்கலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது என்னாலோ, அந்த நாள் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 300 ஆண்டுகள் வந்து நம்ம அடிமைப்படுத்திய ஆண்ட அறக்கர்களாகிய அந்த அந்நியர்களோட இருண்ட ஆட்சி வந்து முடிஞ்சிடுது அப்படின்னு கூறுற நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாட்டிலையும் பாருங்கள். செத்த பிணமாய் சிவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது என்னாலோ அந்நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பற்றியிருந்த அவங்களோட அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்த நாள் தான் அந்த விடுதலை நாள் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது என்னாலோ அந்த நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அடிமையாக தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இந்திய தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சினந்தெழுந்து தன்னோட கை விலங்க, அவங்க கையை கட்டி போட்டு வச்சிருந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, தன்னோட கை விலங்கை உடைத்து பகைவரை வந்து அவங்க அழித்ததாகவும், அந்த அழிச்சிட்டு அவங்களோட அவிழ்த்த கூந்தலை முடிஞ்சு நெத்தில திலகமிட்டு இந்தியருக்கு ஒரு மகிழ்ச்சியான காட்சியளித்த நாள் தான் இந்த விடுதலை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்லைன் சொல்லுது. அடுத்தது பாருங்கள். சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது என்னாலோ அன்னால் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைமை அப்படின்ற அதாவது அந்த சதி வழக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பகத்சிங்கை வந்து தூக்கில் போட்டுருவாங்க பிரிட்டிஷாரு. அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த பகத்சிங் வந்து தூக்கிலிடப்படுற அந்த கடைசி நிமிஷத்தில் கூட என்ன பண்ணுறாராம், தம் மனக்கண்ணில் வந்து கனவு கண்றாராம். அதாவது இந்திய தாயோட விடியல் தோன்றிய நாள் இன்று அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டதாக சொல்கிறாங்க. அந்த அற்புத நாள் தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது என்னாலோ அன்னால் இது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகமை அப்படின்ற அந்த முள் காட்டை வந்து அழித்து அங்கே விளைஞ்ச அந்த மூங்கில வந்து புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாள் தான் இன்று அப்படின்றாங்க. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்பம் தர்ற இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய்நாட்டை வந்து தமிழால் வணங்குவோம் அப்படின்ட்டு விடுதலை திருநாள் அப்படின்ற டைட்டிலில் மீரா வந்து
இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன். இவரை வந்து ஸ்டார்ட்டா மீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், மீரா பற்றி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, அதனால் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க. இதில் சொல் பொருள் வந்து நம்ம பார்க்கலாம். சிவன், அதாவது சிவன் கிடையாது சீவன். சீவன் அப்படின்னா என்னென்னா உயிர், சீவன் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியம்னா உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஆனந்த தரிசனம், ஆனந்தம்னா மகிழ்ச்சி, தரிசனம்னா காட்சி, இது எல்லாருக்குமே தெரியும், மகிழ்வான காட்சி. வையம் உலகம். சபதம் அப்படின்னா சூளுரை. மோகித்து அப்படின்னா வந்து விரும்பி. சீவன்னா உயிர், ஓகேவா? இதை வடமொழி எடுத்து போட்டு சொன்னாங்கன்னா ஜீவன் நமக்கு ஈஸியாக புரியும். தமிழில் சொல்லியிருக்காங்க, சில பேருக்கு புரியாது. சீவன் அப்படின்னா வந்து உயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சிறுகதையில் கேட்குறவங்க, மீராலாம் பேரே இருக்குது சிலபஸில், நம்ம படிச்சுக்கலாம். மீரா, அதாவது மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயருடைய மீரா. மீராவோட இயற்பெயர் என்ன? மீ ராஜேந்திரன். இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அன்னம் விடுத்தூது அப்படின்ற இதழை நடத்தியிருக்காரு. மீரா நடத்தின இதழ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது. அதுக்கப்புறம் பூசிகள், குக்கு, அதுக்கப்புறம் வந்து மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூலிலிருந்து கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. அதாவது விடுதலை திருநாள் அப்படின்ற கவிதை மீராவோட எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. மீரா எழுதின நூல் ஊசிகள், அதுக்கப்புறம் வந்து குக்கு, மூன்றும் ஆறும், வா இந்த பக்கம், இது எல்லாமே மீராவோட கவிதைகள். இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நம்ம பார்க்கலாம், நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி. நான் வந்து அடிக்கடி சிறுகதைகளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட்டை வந்து நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை நான் அப்படியே படிச்சுப்பேன் அப்படின்றவங்க படிச்சுக்கோங்க. நம்ம மீராவும் ராஜேந்திரனும் இதுலேயே இருக்குது. மீராவோட இயற்பெயர் தான் ராஜேந்திரன், நீங்கள் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். மீராவும் ராஜேந்திரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடையும் வசந்தமும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கோடைக்காலமும் வசந்த காலமும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு காலத்தில் தொடங்குச்சான். இந்த மீராவுக்கும் ராஜேந்திரனுக்கும் உள்ள லவ் எப்படி தொடங்குது அப்படின்னா கோடையும் வசந்தமும் சேர்ந்த காலம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு காலத்தில் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லவ் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தூதால் இருப்பாங்க இல்லையா, அப்படி மீராவுக்கும் ராஜேந்திரனுக்கும் யார் தூதாக இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா அன்னம், ஓகேவா? அப்போ மீராவோட இயற்பெயர் தான் ராஜேந்திரன், இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோடையும் வசந்தமும் அவரோட நூல், அந்த நூல்லேருந்து தான் விடுதலை திருநாள் அப்படின்ற டைட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மீரா நடத்தின இதழ் தான் வந்து அன்னம், ஓகேவா? எழுதி கூட வச்சுக்கோங்க, நீங்கள் ரெண்டு வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அன்னம் வந்து தூதாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா கேட்குறாங்க, ஏங்க நான் வந்து தையல் தொழில் வந்து தொடங்க போகிறேன், நீங்கள் பர்மிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா ராஜேந்திரன் கிட்டே கேட்குறாங்க. உடனே ராஜேந்திரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் கிடைச்ச நாள் வந்து ஒரு விடுதலை திருநாளாக பார்க்குறாங்க. யார் அப்படின்னா மீரா. ஏன்னா அப்போலாம் பெண்களுக்கு வந்து எதுக்குமே சீக்கிரமாக ஆண்கள் பர்மிஷன் தரமாட்டாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த பர்மிஷன் கிடைத்த நாளை வந்து மீரா வந்து அவங்களோட விடுதலை திருநாளாக பார்க்குறாங்க. உடனே மீரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தூதால் இருக்காங்க இல்லையா அண்ணம், அவங்கள கூப்பிட்டு நீ போயிட்டு என்ன பண்ணு, 3 ரூபாய்க்கு ஊசியும் 6 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா ஊக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. வாங்கிட்டு இந்த பக்கமாக வா, ஸ்ட்ரெயிட்டாக வராத, இந்த பக்கமாக பின்பக்கமாக வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. யார் அப்படின்னா மீரா, ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மீராவும் ராஜேந்திரனும், மீராவோட இயற்பெயர் தான் ராஜேந்திரன். அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த சிச்சுவேஷன் வந்து கோடையும் வசந்தமும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுதான் அவரோட இன்னொரு நூல் கோடையும் வசந்தமும், அதிலிருந்து தான் இந்த விடுதலை திருநாள்ன்ற நூல் டாபிக் வந்து எடுக்கப்பட்டிருக்கு சிறுகதை. அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க, மீரா பர்மிஷன் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைச்சனால வந்து என்னவா கொண்டாடுறாங்கன்னு சொன்ன விடுதலை திருநாள், அதுதான் அந்த கோடையும் வசந்தமும் என்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட கவிதை. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தோழி மீரா நடத்தின இதழ் வந்து அன்னம் சொன்னோம் இல்லையா, அவங்களோட தோழியாக தான் நம்ம இந்த கதையில் அன்னமும் வச்சுருக்கோம். அன்னம் வந்து என்ன பண்ண, அன்னம் கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்க, நீ போயிட்டு 3 ரூபாய்க்கு
3 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊசியும், அதுக்கப்புறம் வந்து 6 ரூபாய்க்கு வந்து ஹூக்கும் வாங்கிட்டு வா. ஹூக் அப்படின்னா அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுதான், அதாவது 3 ரூபாய்க்கு ஊசியும், அதாவது ஊசிகள் 3 ரூபாய்க்கு ஊசி, அதுக்கப்புறம் வந்து குக்கு தான் வந்து என்னதுன்னா ஹூக்கு, அதாவது 3-ம் 6-ம் அதை தான் இந்த இடத்துல வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன். 3 ரூபாய்க்கு ஊசியும் 6 ரூபாய்க்கு ஊக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து என்னென்னா 3-ம் 6-ம் ஊசிகள் குக்கு, அதுக்கப்புறம் 3-ம் 6-ம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டு தான் வா இந்த பக்கம் அப்படின்றதும் இவரோட நூல்கள் தான். பாருங்கள், ஷார்ட்கட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மீரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பர்மிஷன் கிடச்ச உடனே அண்ணம்கிட்ட வந்து நீ போயிட்டு என்ன பண்ண, 3 ரூபாய்க்கு ஊசியும் 6 ரூபாய்க்கு ஊக்கும் வாங்கிட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இதில் ஊசிகள், அதுக்கப்புறம் ஊக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து குக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, 3-ம் 6-ம் இருக்குது, அதான் 3-ம் 6-ம் இவரோட நூல்கள். இந்த பக்கம் வா அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுவும் இவரோட இன்னொரு நூல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து ஷார்ட்கட்டு. இது வந்து நான் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், மீராவும் ராஜேந்திரனும் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட லவ் பண்ணுற அந்த காலம் வந்து கோடையும் வசந்தமும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு காலமாக இருக்குது. இவங்களுக்கு இடையே தூதா யார் இருக்கா அப்படின்னா அண்ணம் என்றவங்க இருக்காங்க. மீராவும் ராஜேந்திரனும், மீராவோட இயற்பெயர் தான் ராஜேந்திரன், அவர் எழுதின இன்னொரு நூல் தான் கோடையும் வசந்தமும். அதிலிருந்து தான் நமக்கு விடுதலை திருநாள் என்ற டைட்டில் எடுத்திருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அப்போ ரெண்டு பேருக்கும் தூதாக இருந்தது யாருன்னா அண்ணம். அப்போ மீரா நடத்தின அந்த இதழ் தான் வந்து அண்ணம். உடனே மீர் அதாவது மீரான இந்த இடத்துல ராஜேந்திரன், அவர் நடத்தின இதழ் தான் அண்ணம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீரா வந்து ராஜேந்திரன்கிட்ட கதையில் தான் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து தையல் தொழில் தொடங்க போகிறேன், நீங்கள் வந்து பர்மிஷன் தரணும் அப்படின்னு. பர்மிஷன் கிடச்சிருச்சு. பர்மிஷன் கிடச்ச அந்த நாள் அவங்க வந்து விடுதலை திருநாளாக வந்து கொண்டாடுறாங்க. உடனே பர்மிஷன் கிடச்ச உடனே சந்தோஷத்தில் அண்ணம் நீ போயிட்டு 3 ரூபாய்க்கு ஊசியும் 6 ரூபாய்க்கு ஊக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஊசிகள், அதுக்கப்புறம் ஊக்கு கிடையாதது குக்கு, அப்படி திருப்பிக்கோங்க குக்கு, அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, 3-ம் 6-ம் 3-ம் 6-ம் இந்த பக்கம் வான்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் அவரோட நூல்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ஷார்ட்கட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சரியான விடையை வந்து பார்க்கலாம். வானில் முழுநிலவு அழகாக டேஷ் அளித்தது. என்ன அளித்தது, வானில் முழுநிலவு என்ன பண்ணும், தரிசனம் இல்லை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து பொருந்தது, வேறு எதுவும் பாருங்கள். தயவு, துணிவு, தயக்கம் இதெல்லாம் ஏன் நிலாக வந்து வரப்போகுது. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது சீவன் இல்லாமல் அப்படின்ற சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவன் ப்ளஸ் இல்லாமல். இதை நான் பாட்டு படிக்கும்போது சீவன் இல்லாமல்னு படிச்சிருப்பேன், மன்னிச்சிடுங்க. அடுத்தது வந்து நம்ம ஃபோர்த்து க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்கலாம், விலங்குடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது விலங்குடித்து, இது எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு ப்ளஸ் ஒடித்து அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். அடுத்தது ஃபிஃப்த்து க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், காட்டை ப்ளஸ் எரித்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதாவது காட்டை எரித்து, அதுதான் வந்து காட்டை ப்ளஸ் எரித்து, காட்டை எரித்து ஆப்ஷன் வந்து ஆ. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து க்வெஸ்சன், இதம் ப்ளஸ் தரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதம் தரும், இதுதான் வந்து கரெக்டு. இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சிறுகதை டாபிக் ரொம்ப முக்கியம், அதுவும் இல்லாமல் மீரா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் நடத்தின இதழ் தான் வந்து அண்ணம். அதுக்கப்புறம் இவர் என்னென்ன நடத்தியிருக்காரு அப்படின்னா, ஊசி குக்கு 3-ம் 6-ம் இந்த பக்கம் வா, அதாவது கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூல்லேருந்து தான் விடுதலை திருநாள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஷார்ட்கட் கூட நான் சூப்பராக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி தான் சொல்லியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புக் பேக் ஆன்சரில் கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர் தெரியுறவங்க கொஸ்டின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்காது, அப்படி எதுனா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ.